வெல்கம் டு அனுமாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி தம் ஆலு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை ஒன்று, ரெண்டு கிராம்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய், பேலீஃப், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 1-8 லேருந்து 10 முந்திரி பருப்பு அரைச்சிக்கணும், ஃப்ரெஷ் தயிர் 1/2 கப்பு, பேபி பொட்டேட்டோஸ் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு அதை நான் ஃபோர்க் வச்சு போக் பண்ணி வச்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் முந்திரியை அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சில்லி பேஸ்ட்டை தயிரில் ஊற்றி நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேபி பொட்டேட்டோஸை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் சோம்பு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரை மசாலாஸ்லாம் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரயிர் மிக்சரை எடுத்து போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் புரியிற மாதிரி வந்தோடனே இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து இந்த வறுத்த உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஸ்லோ குக் 1-10 மினிட்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ட்ரை ஆனோன்னே அதில் கஸ்தூரி மேத்தி அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி வேணால் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.